Hello everyone, good evening. This is Dr. Bala Sharmila from Sri Lakshmi Pharmacy, Salem. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சாப்டர், அதே மாதிரி ரொம்ப முக்கியமான சாப்டருமான அல்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அல்சர் வந்து ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம், கேஸ்ட்ரிக் அல்சர் அண்ட் பெப்டிக் அல்சர் அப்படின்னு பார்க்கலாம். அல்சர் எதுக்கு ரொம்ப வந்து இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக கேசஸ் வந்து நாளுக்கு நாள் வந்து கூட ஆகிட்டே இருக்குது. அதுக்கு மெயின் ரீசன் வந்து ரொம்ப பேர் வந்து இப்போ வீட்டில் சமைக்கிறதில்ல, அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து ஹோட்டலில் சாப்பிட்றது தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இன்னொன்று பேக்டு ஃபுட்ஸ், அதாவது கடையில் வாங்குகிற ஊறுகாய், மசாலா தூள், அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ப்ரிசர்வேட்டிவ் வந்து ஆட் பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு வந்து எப்போயாவது அக்கேஷனலாக சாப்பிடும்போது ஒன்றும் பண்ணாது, ஆனால் நம்ம அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கும்போது அந்த கெமிக்கல்ஸ் நம்மளுக்கு சேரலை அப்படின்னா வயிறு புண்ணாகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. மூணாவது வந்து நம்மளோட வேலை காரணங்களால் நம்ம இர்ரெகுலராக நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதனாலையும் நம்மளுக்கு வந்து அல்சர் வரும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பைசி ஃபுட் கொஞ்சம் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஒரு வேளை சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது, இதே ரெண்டு வேளை மூணு வேளை ரொம்ப பச்சை மிளகாய் காரம் நம்ம சேர்த்து உணவு எடுத்துக்கொள்ளும்போது அந்த மாதிரி அல்சர் தொந்தரவு வந்து ஜாஸ்தியாகும். இப்போ அந்த வயிறு பகுதியில் தான் புண்ணாக இருக்குங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த தொப்புளுக்கு மேலே வந்து ஒரு வலி வரும். வலி வந்துச்சு அப்படின்னாலே அது வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் நம்மளுக்கு வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. என்ன சிம்டம்ஸ் மோஸ்ட்லி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நெஞ்சரிச்சல் வந்து இருக்கும், சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமே நெஞ்சரிச்சல்ங்கிறது இருக்கும். இன்னொன்று கொஞ்சம் பேருக்கு வந்து ஜீரணமாகாமல் இருக்கும், அடுத்த வேளை ஃபுட்டு வந்து நம்மளால் கரெக்டாக எடுத்துக்க முடியாது. மூணாவது வந்து வயிறு உபசம் இருக்கும். அந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த அல்சர் வந்து ஸ்டார்டிங் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே தொப்புளுக்கு கீழே வந்து ஒரு வலி இருக்குது, கேஸ் ஃபார்ம் ஆகிறதோட ஒரு வலி இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி அந்த குடல் பகுதியில் புண்ணாயிருந்தால் தான் வரும். இன்னொன்று நம்ம ஹோட்டலில் நிறையா நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அடிக்கடி வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா ஹெச் பைலோரை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து வந்துடும். அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து அல்சர் வந்துச்சு அப்படின்னா அந்த வகையான அல்சர் வந்து க்யூர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இன்னொன்று அல்சர் ரொம்ப ஜாஸ்தியாச்சு அப்படின்னா கொஞ்சம் பேருக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், இன்னும் கொஞ்சம் பேருக்கு லூஸ் மோஷன் போனாலும் போகும், கொஞ்சம் பேருக்கு இதோடு சேர்ந்து ஹெட்ஏக் வரவும் செய்யும். இதுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா டைமுக்கு வேலைக்கு கரெக்டாக ஃபுட் எடுத்துக்கணும். ஒன்ஸ் அல்சருங்கிற ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா காலையில் நம்ம தூங்கி எழுந்திரிச்சோன்னே ரொம்ப சூடான டீயோ காஃபியோ குடிக்கக்கூடாது. வெது வெதுன்னு குடிக்கலாம், அதனால் தப்பு கிடையாது. டீ காஃபி வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேளைக்கு தான், ரிப்பீட்டடாக 3 டைம்ஸோ 4 டைம்ஸோ அந்த மாதிரி குடிக்கக்கூடாது. இல்லை எனக்கு அந்த மாதிரி டீ காஃபி பழக்கம் இல்லைன்னா மோர் வந்து நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம், இல்லை ஒரு இது சத்து மாவு கஞ்சி வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். ஒரு ஃபுட்டுக்கும் இன்னொரு ஃபுட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 hours கேப்பில் இன்னொன்று ஏதாவது எடுத்துக்கணும். அதாவது ஃபுட்டாகவே எடுத்துக்கணுங்கிறது கணக்கு கிடையாது, ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சமாக வீட்டில் செஞ்ச ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதில் ரொம்ப நல்லது வந்து மாதுளம்பழமும் சப்போட்டாவும் இதுக்கு வந்து நல்லா கேட்கும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பொருளுமே நல்லா மென்று சாப்பிடணும், வேக வேகமாக சாப்பிடக்கூடாது. அப்படி வேக வேகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டைஜஷன் வந்து ப்ராப்பராக இருக்கா, ஸ்டமக் வந்து நம்ம ஓவர்லோட் கொடுக்குற மாதிரி இருக்கும். மூணாவது நல்லா இருக்குன்னு நிறைய சாப்பிடக்கூடாது, முக்கால் வயிறு தான் சாப்பிடணும். ஒரு கால் வயிறாவது காலியாக இருந்தால் தான் வயிறு வந்து நல்லா அதை ஜீரணம் பண்ணி அனுப்பும். நாலாவது பச்சை மிளகாய் வந்து கம்பல்சரி சேர்க்கவே கூடாது. அல்சர் கம்ப்ளைண்ட்டுங்கிறது ஒன்று ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா பச்சை மிளகாய் சேர்க்கக்கூடாது, இல்லை நான் பச்சை மிளகாய் சேர்த்தி தான் ஆகணும் அப்படின்னா அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை நல்லா வதக்கிட்டு மேக்ஸிமம் 1-2 அதுக்கு மேலே போகாமல் பார்த்துக்கோங்க. நான் வெஜிடேரியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பாயில்டு எக் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, ஏன்னா பாயில்டு எக் வந்து ரொம்ப கேஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பதில் ஹாஃப் பாயிலோ ஆம்லேட்டோ எடுத்துக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு வேளை தாராளமாக எடுத்துக்கலாம், அதுவும் கம்மியாக. ரெண்டாவது வேளைக்கு வந்து போக வேண்டாம், அது வந்து நம்மளுக்கு ஜீரணம் ஆகாது. இப்போ நான்வெஜ் சாப்பிட்ற அன்றைக்கோ இல்லை ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்ற அன்றைக்கோ அதுக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி மோர் நல்லா ஒரு பெரிய டம்ளர் குடிச்சிருங்க, அந்த காரம் கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி கடைசியாக சாப்பிட்ற சாப்பாடு வந்து மோஸ்ட்லி டயட் வந்து பிளாண்டாக பார்த்துக்கோங்க. அதாவது கொஞ்சமாக சாப்பாடு வச்சு தயிர் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா இப்போ அந்த சப்பாத்தி குருமா கொஞ்சம் காரமாக சாப்பிட்டாலும் இந்த தயிர் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணிடும். அப்புறம் கொஞ்சம் பேருக்கு வந்து இந்த லூஸ் மோஷன் வந்து அந்த அல்சர் ஜாஸ்தியாச்சு அப்படின்னா கொஞ்சம் நிறைய போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா
சாப்பாடு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக சாப்பிட்டு 2 hours கழித்து கொஞ்சம் அதை நல்லா சூ பண்ணி சாப்பிடணும். ஃபுல்லி பாயில்டு ஐட்டம்ஸ் தான் சாப்பிடணும். ரா ஃபுட்டுங்கிறது அவங்களுக்கு எக்காரணத்து கொண்டும் அட்வைசபிளே கிடையாது. நிறைய பேர் வந்து வயிறு புண்ணாயிருச்சு அப்படின்னா மணத்தக்காளிக்கிற ஜூஸாக போட்டு குடிக்கிறது, அந்த மாதிரி வெள்ளைப்பூசணிக்காய் ஜூஸை ஜூஸாக போட்டு குடிக்கிறது, அந்த மாதிரி தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. எல்லாமே கண்டிப்பாக குக்குடு ஃபுட்ஸ் தான் சாப்பிடணும். அந்த மாதிரி குக்குடு ஃபுட்ஸ் சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த லூஸ் மோஷனுங்கிறது வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நல்லா கம்மியாயிரும். இது எதுவுமே இல்லை, இதுக்கு நம்ம டயட்டும் நல்லா ஃபாலோ பண்ணுறோம், காரமும் சாப்பிட்றதில்ல, இதுக்கு மீறியும் ஒருத்தவங்களுக்கு அல்சர் வருது அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அல்சர் வரதான் செய்யும். அதனால் எந்த வகையான டென்ஷன் இருந்தாலும் முடிஞ்சளவு கொஞ்சம் சீக்கிரம் ரிலீவ் பண்ணுறதுக்கு பாருங்கள். இதில் 4 டானிக் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 4 ஹோமியோபதி டானிக் தான். 4 சிரப்புமே கிளினிக்கில் கொடுத்து நல்ல ரிசல்ட் இருக்கிறது. ஆனால் இது ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையான கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது வந்து டைஜஸ்டால். இதோட எம்ஆர்பி பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே 100 ரூபீஸ் தான். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ரிசல்ட்டும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த டைஜஸ்டாலுங்கிறது சில ஐட்டம் சாப்பிட்டு நம்மளுக்கு ஜீரணம் ஆகலை அப்படின்னா குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க முதற்கொண்டு எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு 2.5 ml டோசேஜ், பெரியவங்களுக்கு 5 ml டோசேஜ். இந்த கேஸ்ட்ரோ பெப்புங்கிறது வந்து நம்ம சாப்பிட்டு ஏப்பம் ரொம்ப வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா எடுத்துக்கலாம். இது வந்து ஏப்பம் ரொம்ப வந்தாலும் சரி, இல்லை கேஸ் ரொம்ப பிரிகிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதில் வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் இருக்குது. ஏன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்ன தான் டயட் மெயின்டைன் பண்ணாலும் அந்த சுகர் இருக்கிறதுனாலேயே உங்களுக்கு கேஸ் வந்து கரெக்டாக 2.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபார்ம் ஆகி தான் தீரும். அதனால் அந்த மாதிரி நம்ம டயபெட்டிஸாக இருக்கோம், நார்மல் சிரப் கொடுக்க முடியாது அப்படின்னா இந்த சுகர் ஃப்ரீ சிரப் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த கேஸ்ட்ருங்கிறது வந்து கல்கத்தா கம்பெனி, இது அதாவது வந்து ஒரு 100% ரிசல்ட் அப்படின்னா இதை நம்ம கண்ணை மூடிட்டு வாங்கி குடிக்கலாம். எல்லா ஹோமியோபதி ஷாப்லேயும் கிடைக்கும். இது வந்து எவ்வளோ ஒரு வயிறு எரிச்சல் இருந்தாலும் ஒரு 3-4 நாள் நம்ம எடுக்கவே பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் வரும். இது தவிர எனக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல ஹோமியோபதி ரெமடி சொல்லுங்கள் அப்படின்னா நேட்ரம் பாஸ் 12 lakhs. இது வந்து எல்லா ஹோமியோபதி கடையிலையும் கிடைக்கும். இந்த நேட்ரம் பாஸோட பர்பஸ் என்ன அப்படின்னா வயிறு புண்ணாக்குறதையும் சரி பண்ணும். இன்னொன்று வந்து நம்மளுக்கு இந்த லூஸ் மோஷன்லாம் ரொம்ப அடிக்கடி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா குடலில் வந்து ஒரு ஜெல் மாதிரி ஒன்று இருக்கும், அதுதான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அந்த குடலை. அதெல்லாம் வந்து போயிடும். அது நம்ம ரெகுலராக ஒரு 3 months எடுக்க அதெல்லாம் ஃபார்ம் பண்ண ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று வந்து சப்ஜாவதன் கிடைக்குங்க நாட்டு மருந்து கடையில். அது வாரம் 1 முறையோ 2 முறையோ எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து ஒரு நேச்சுரல் ரெமடி அந்த மியூக்கஸ் வந்து இன்டெஸ்டைனில் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இது தவிர வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.